கேசி ஹெர்பல் நாப்கின். இவங்க வந்து ஹெர்பல் நாப்கினை சில காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹெர்பல் நாப்கின்னா இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியலை. இப்போ இருக்கிற சானிடரி நாப்கின் மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற சானிடரி நாப்கின் பல கெமிக்கல்ஸ் கலந்து பல வேதிவினைகளுக்கு உட்பட்டு அப்படி வருது. நாப்கினை வந்து நம்ம மகளிர் வந்து யூஸ் பண்ணுறதுனால பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசனே நாப்கின் தாங்க. இது வரைக்கும் வந்து தெரியலனா பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது இந்த சானிடரி நாப்கினை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஹெர்பல் நாப்கினை யூஸ் பண்ணுங்க. இந்த ஹெர்பல் நாப்கின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 100% வந்து வெறும் ஹெர்பல் வச்சு மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த பீரியட்ஸ் டைம்ல வர எரிச்சல், அதுக்கப்புறமேட்டு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும், அதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 3வது படிக்கிற பிள்ளைங்க, 5வது படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பெரிய பிள்ளையாயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வயசுலேயே சானிடரி நாப்கின் கொடுத்து அவங்க ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அம்மாக்களே, அக்காங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்களுக்கு சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு துணி வச்சு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஹெர்பல் நாப்கினை நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் விங்ஸ் வச்சுருக்குறாங்க, ஸோ அந்த நாப்கின் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எதுலுமே கிடையாது. கேசி ஹெர்பல் நாப்கினில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 12 மணி நேரம் உடையும் லீக்கேஜ் ஆகாதுன்னு அவங்க 100% ஷியூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கன்னா லாங் ட்ராவல் போகிறீங்கனாலும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், அப்புறம் கர்ப்பப்பை வாயில் புண்ணு சில பேருக்கு ஏற்படும், பிசிஓடி ப்ராப்ளம், இதெல்லாம் வரவே வராதுங்க. சில பேருக்கு ஏற்படுற மலட்டுத்தன்மை கூட நீக்கப்படுதுங்க. மஞ்சள், கற்றாழை, வேம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நீங்கள் அதை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் ஸ்மெல் தான் உங்களுக்கு வரும். இந்த கேசி மூலிகை நாப்கின் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, L size 1, XL size 1. இப்போ இந்த கேசி நாப்கின் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதை பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இது மாதிரி ஒரு பேக்கில் தான் பேக் பண்ணி தராங்க. ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேட் வச்சுருக்கிறாங்க. 7 பேடுமே இது மாதிரி தனித்தனியான காட்டன் பேப்பரில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிறது எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க, ஒரிஜினல் 100% காட்டனில் தாங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதை வாங்கி. கேசி மூலிகை நாப்கினுடைய முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் பார்த்து பயன்பெறுங்கள். பார்த்துருப்பீங்க இந்த சானிடரி நாப்கினால் நமக்கு எவ்வளோ தீமைகள் கிடைக்குது, அதுவே இந்த ஹெர்பல் நாப்கினால் நமக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்குது, எந்த ஒரு தீமையும் இல்லாமல். ஸோ மக்களே, இனியாவது சானிடரி நாப்கினை அவாய்ட் பண்ணுங்கள். இது போல் மூலிகை நாப்கினை யூஸ் பண்ணி நோயில்லாத வாழ்வை வாழ்வோம்.